சென்னை உயர்நீதிமன்றம் தூய்மையான வளமாக பராமரிக்கப்படுகிறதா என தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற வளாகத்தை தூய்மையாக வைக்க சென்னை மாநகராட்சி போதிய ஒத்துழைப்பு அளிக்கிறதா என தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் திட மற்றும் திரவ கழிவுகள் முறையாக மேலாண்மை செய்து குப்பைகள் இல்லாத தூய்மையான வளமாக மாற்றிக் கோரி ராஜ்குமார் என்பவர் கடந்த 2017 வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்ட பழைய நிலை அறிக்கை நீதிபதியிடம் காண்பிக்கப்பட்டது. அதனை படித்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க சென்னை மாநகராட்சி முறையான ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பில் 35 மேற்பட்ட நாய்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரிவதாக தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் தூய்மையாக பராமரிக்கப்படுகிறதா, சென்னை மாநகராட்சி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க போதிய ஒத்துழைப்பு அளிக்கிறதா என்று பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் இது சம்பந்தமான தற்போதைய நிலை அறிக்கையை நாளை தினத்திற்குள் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 31 தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அரசு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.